வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது 13வது திருவிளையாடல், கடல் சுவர வேல் விடுத்த படலம். நம்ம சேனல் முதல் கேட்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, புதுசாக கேட்குறவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உக்கிரபாண்டியன் பொறுப்பேற்று சில மாதங்கள் கடந்தன. தந்தையைப் போலவே உக்கிரபாண்டியனும் நல்லாட்சி நடத்தி வந்தான். அவனது மனைவி காந்திமதியும் கணவனின் மனம் கோணாமல் நடந்து புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பெருமை தேடி தந்தாள். உக்கிரபாண்டியன் 96 யாகங்களை செய்து முடித்து மதுரை நகர் செழிப்புடன் இருக்க வழிவகை செய்தான். இன்னும் 4 யாகங்களை பூர்த்தி செய்துவிட்டால் அஸ்வமேத யாகம் நடத்தி இந்திரலோகத்தையும் தன் வசம் ஈர்க்கலாம் என்பது அவனது திட்டம். அதாவது நாடு பிடிப்பது என்பது அவனது ஆசை அல்ல. இந்திரலோகம் தன் கைக்குள் வந்தால் பாண்டிய நாட்டில் மாதம் மும்மாறி பொழிய வைத்து மக்களை செழிப்புடன் வாழ வைக்கலாம் என்பது அவனது எண்ணம். மழை கடவுளான இந்திரனின் இடத்தை பிடித்தால்தான் இது சாத்தியம். இதை இந்திரன் தெரிந்து கொண்டான். உக்கிரபாண்டியன் திறமையை அவன் அறிவான். மேலும் முருகப்பெருமானின் அவதாரமான அவனால் எதையும் சாதிக்க முடியும் என்று தெரிந்து கொண்டு தன் பதவியை காப்பதற்குரிய முயற்சியை எடுத்தான். வருணனை அழைத்து, வருணா, நீ மதுரைக்கு செல். அங்கே சோமசுந்தரர் வரவழைத்த 7 கடல்கள் உள்ளன. அவற்றை பொங்கச் செய்து மதுரையை அழித்து விடு. இல்லாவிட்டால் இந்திரலோகம் உக்கிரபாண்டியன் வசமாகிவிடும் என்று கூறினார். நாம் அவனது அடிமையாகி விடுவோம், உன் பதவியை காப்பாற்றிக்கொள் என்று உத்தரவிட்டான். இந்திரனின் உத்தரவை தட்ட முடியாத வருணனும் வேறு வழியின்றி மதுரைக்கு சென்றான். ஒரு நாள் இரவு வேளையில் 7 கடலில் இருந்து பேரோசை எழும்பியது. மன்னனின் கனவில் தோன்றிய சோமசுந்தரர், மகனே, இந்திரன் 7 கடலை பொங்கச் செய்து மதுரை அழிக்க திட்டமிட்டுள்ளான். நான் உன்னிடம் கொடுத்த வேலை கடல் மீது எரிந்து அதை வற்றச் செய் என்று ஆணையிட்டார். திடுக்கிட்டு எழுந்த உக்கிரபாண்டியன் உடனடியாக அமைச்சர் சுமதி மற்றும் பெரும் படையுடன் 7 கடல் பகுதிக்கு வேலுடன் சென்றான். 7 கடலும் மதுரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. சோமசுந்தரரை மனதில் நினைத்து துதித்து வேலை கடலை நோக்கி வேகமாக எய்தான். அந்த வேலின் நுனி பட்டதும் 7 கடல் தண்ணீரும் சொட்டுக்கூட இல்லாமல் வற்றி போனது. மன்னனும் மற்றவர்களும் ஆர்ப்பரித்தனர். மறுநாள் காலையில் தான் மக்களுக்கு தகவல் தெரிய வந்தது. 7 கடலும் காணாமல் போய் பெரும் நிலப்பரப்பு தென்பட்டது. கடல் பொங்கியதும் உக்கிரபாண்டியன் அதை அடக்கியதும் கேள்விப்பட்டு மன்னனை வாழ்த்தினர். 7 கடல் நிலத்தையும் மன்னன் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பட்டயம் செய்து வைத்தான். வெற்றி வாகை சூடி இனிய ஆட்சியை சிறிது காலம் தொடர்ந்த மன்னனின் வாழ்வில் விதி விளையாடியது. தெய்வங்களே மனிதராக பிறப்பெடுத்தாலும் அவர்கள் கிரகங்களின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பது ஜோதிட நியதி. இந்த நியதிக்கு உக்கிரபாண்டியனும் கட்டுப்பட வேண்டியதாயிற்று. நவ கிரகங்களின் சாரமும் உக்கிரபாண்டியனுக்கு சாதகமாக இல்லாததால் சோதனைகள் அவனை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருந்தன. ஆட்சியையே ஆட்டம் காண வைக்கும் சோதனை அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.